காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமரான மறுநாளே திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் சூலூர் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் பொங்குளூர் பழனிசாமியை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், இடைத்தேர்தல் நடைபெறுவதை தடுக்க அதிமுக பல்வேறு முயற்சிகளை செய்ததாகவும் நீதிமன்ற உத்தரவுகளால் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தார். சூலூர் தொகுதி மக்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தல் என இரண்டு வாக்குகள் என்பது துப்பாக்கியில் இரண்டு தோட்டாக்கள் போல எனவும், எதிரி குத்துயிரும் கொலை உயிருமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டு தோட்டாக்கள் எனவும் அவர் தெரிவித்தார். 3 நிமிடத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவானது எனவும், திமுக காங்கிரஸ் கட்சிகள் 6 முறை கூட்டணி அமைத்து 6 முறையும் வென்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வரலாறு இந்த தேர்தலிலும் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். முன்னேற்ற கழக நண்பர்களையும் கேட்கிறேன், சுயமரியாதை சன்மானம் இருந்தால் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் பியூஷ் கோயல் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இதை போன்ற சாந்தோடித்தனமாக பேசுவதை கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? அதிலிருந்து தெரிகிறதா இல்லையா, இவர்கள் யார் பக்கம்? தமிழ்நாட்டு மக்களின் பக்கமா, பாரதிய ஜனதா கட்சியின் அடி வருடிகளா என்று நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் பக்கமாக இருந்தால் அனிதாவை நினைத்து, அனிதாவை போன்ற லட்சக்கணக்கான மாணவர் மாணவிகளை நினைத்து, பியூஷ் கோயலை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அறிக்கை தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? முடியாது அவங்களால. காரணம், அந்த அளவுக்கு என்று பாரதிய ஜனதா கட்சியால் மிரட்டி உருட்டி மிரட்டி அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை மீறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை மீறி இந்த கட்சி எதையுமே செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மோடியை மீறி இந்த ஜோடி இம்மி அளவு கூட நடக்க முடியாது. அதே போல கல்விக்கடனை நாங்கள் தந்தோம். 100,000 மாணவர்களுக்கு 1,000,000,000,000 ரூபாய் கல்விக்கடன். பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு கல்விக்கடன் தருவது ஏறத்தாழ நின்று விட்டது. ஒரு சில பணக்கார குடும்பங்களுடைய சொத்து ஜாமீன் தரக்கூடிய மாணவர்களை தவிர ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கடன் கிடையாது. நான் கேட்கிறேன், கல்விக்கடன் நிறுத்தப்பட்டதே, அதை எதிர்த்து தமிழ்நாடு மாணவர்களின் நலன் கருதி ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ 1 நாளாவது அறிக்கை தந்திருப்பார்களா? தமிழகத்திலே சாதாரண மக்களுடைய பிள்ளைகள் இட்லி வைக்கக்கூடிய ஆயா, எங்க ஊர்ல குடுகுடுப்பக்காரன் பையன் அழகப்பா கல்லூரியில இன்ஜினியரிங் படிக்கிறான். கல்வி கடன் வாங்கி ஒரு முறையாவது இந்த தமிழ்நாடு அரசு கல்விக்கடன் திட்டத்தை ஏன் நிறுத்தினீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருப்பார்கள். மீண்டும் நாங்கள் கல்விக்கடன் தரப்போகிறோம் என்று சொல்கிறோம். மீண்டும் கல்விக்கடன் என்பது மட்டுமல்ல, படிக்கிற காலத்துல வட்டி கிடையாது என்று சொல்கிறோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் வட்டி கிடையாது என்று சொல்கிறோம், வேலை கிடைத்த பிறகு அசலையும் வட்டியும் கட்டினால் போதும் என்று சொல்கிறோம். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு நெருக்கமான அரசு, நமக்கு நட்பான அரசு தமிழ்நாட்டிலே வேண்டுமா வேண்டாமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், இளைஞர்களை பார்த்து சொல்கிறார், நீங்க தைரியமா தொழில் தொடங்குங்க, லாண்டரி வைங்க, பேக்கரி வைங்க, பட்டறை வைங்க, பலசரக்கு கடை வைங்க, ஏதாவது ஒரு சிறிய தொழிலை தொடங்குங்க. 3 ஆண்டுகளுக்கு எந்த அனுமதியும் வேண்டாம். இது புரட்சிகரமான எண்ணம். எனக்கு தெரிந்து இந்த புரட்சிகரமான எண்ணம் இதுவரை எந்த தேர்தல் அறிக்கையிலும் வந்தது கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு எந்த சட்டமும் உங்களை கட்டுப்படுத்தாது, எந்த அனுமதியும் தேவையில்லை, எந்த லைசன்ஸும் தேவையில்லை, எந்த உரிமமும் தேவையில்லைங்கிறார். இன்னைக்கு ஒரு தொழிலை தொடங்கணும்னா மத்திய அரசிடமிருந்து பல உரிமங்களை வாங்க வேண்டும், மாநில அரசிடமிருந்து பல உரிமங்களை வாங்க வேண்டும்.
நாங்கள் துணிவோடு அறிவிக்கிறோம், எந்த உரிமமும் தேவையில்லை என்று. எந்த உரிமமும் தேவையில்லை என்று அறிவித்தால் மத்திய அரசு உரிமமும் தேவையில்லை, மாநில அரசுடைய உரிமமும் தேவையில்லை, நகராட்சியினுடைய உரிமமும் தேவையில்லை, பேரூராட்சியுடைய உரிமமும் தேவையில்லை என்று அல்லவா பொருள். இங்க நட்பான அரசு இருந்தால், நம்முடைய நண்பர்கள் அரசாக இருந்தால் இந்த திட்டம் நிறைவேறும். நமக்கு நட்பா இல்லாதவர்கள் அரசு இருந்தா எப்படி இந்த திட்டம் நிறைவேறும் நான் கேட்கிறேன். சொன்னது காங்கிரஸ் கட்சி, அவங்கள போய் கேளு, எங்க உரிமத்தை வாங்கணும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆகவேதான் சொல்கிறேன், இந்தியா என்ற கூட்டாட்சி முறையில, ஃபெடரல் சிஸ்டம், இந்தியா என்ற கூட்டாட்சி முறையில் மத்திய அரசும் மாநில அரசும் நெருக்கமான அரசுகளாக இருந்தால், அணுக்கமான அரசுகளாக இருந்தால், நட்பான அரசுகளாக இருந்தால்தான் இதை போன்ற புரட்சிகரமான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இதை போன்ற புரட்சிகரமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பகை அரசுகளால் முடியாது. நான் கிழக்க நீ மேற்கேன்னு சொன்னால் இந்த போன்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. ஆகவேதான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், மத்திய அரசை மாற்றுவதற்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி வாக்களித்ததோடு நின்று விடாதீர்கள். மாநில அரசையும் மாற்றுவதற்கு இந்த மாதம் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியில் ஒரு ரெண்டு கசப்பான கருத்துக்கள். தமிழ்நாடு அரசு என்று நினைத்தால் என்ன நினைவுக்கு வருகிறது? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நினைவுக்கு வருகிறது, பொள்ளாச்சி பாலியல் குற்றம் நினைவுக்கு வருகிறது, எரிவாயு தோண்டுகிறேன் என்று பசுமை நிலங்களை எல்லாம் பாழ்படுத்த முனைந்தது நினைவுக்கு வருகிறது, தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் அறையையே சோதனையிட்டது நினைவுக்கு வருகிறது, அமைச்சர் வீட்டிலே சோதனையிட்டு பட்டியல் கைப்பற்றப்பட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த அமைச்சருக்கு எவ்வளவு ரூபாய் பட்டுவாடாக்காக வழங்கப்பட்டது என்பது நினைவுக்கு வருகிறது, மணல் கொள்ளை நினைவுக்கு வருகிறது, கிரானைட் கொள்ளை நினைவுக்கு வருகிறது, வேறு என்ன நினைவுக்கு வருகிறது? ஏதாவது நல்ல செய்தி நினைவுக்கு வருகிறதா? ஏதாவது மங்களமான செய்தி நினைவுக்கு வருகிறதா? ஏதாவது முற்போக்கான திட்டம் நினைவுக்கு வருகிறதா? மக்களுக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு திட்டம் நினைவுக்கு வருகிறதா? இந்த அரசு இருந்து என்ன பயன் என்று நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை பெற்று தந்த அரசு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு. முந்தைய அரசுகள் இருந்திருக்கின்றன, மாறி மாறி கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஆனா இந்த அளவுக்கு கேலி கூத்தான அரசு, இந்த அளவுக்கு கைப்பாவையான அரசு தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இந்த அரசு போக வேண்டும், இந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நமக்கு நெருக்கமான அரசு, நமக்கு அணுக்கமான அரசு, மத்திய அரசோடு இணைந்து ஹீரோ திட்டங்களையும் சூப்பர் ஹீரோ திட்டங்களையும் இரண்டு தேர்தல் அறிக்கையின் திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய அரசு வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கோங்க. அருமை நண்பர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களை பல ஆண்டு காலமாக நான் அறிவேன். 2001லேயும் 2006லேயும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் சென்றபோது பல இடங்களிலே என்னோடு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தவர். மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, மக்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நெழிவு சுழிவுகள் தந்திரங்கள் எல்லாம் அறிந்த ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக முறையில் காரியம் செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. நெழிவு சுழிவுகள் தெரிந்தால்தான் அந்த காரியத்தை ஆற்ற வேண்டும். நல்ல காரியங்களை ஆற்ற வேண்டும். ராஜதந்திரம் வேண்டும், சாமர்த்தியம் வேண்டும். அவை அனைத்தும் பொருந்திய மூத்த அரசியல் தலைவர், மூத்த அரசியல்வாதி, நெடுங்கால அனுபவம் உள்ளவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூணாக இந்த பகுதியிலே பல்லாண்டு காலம் பணியாற்றியவர், அவர் இந்த தொகுதியிலே உங்கள் வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அவரை மிகப்பெரிய வாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே
வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஜிஎஸ்டி முடிவுகளை செய்ய வேண்டியது ஜிஎஸ்டி குழு. இந்த ஜிஎஸ்டி அமைச்சர் குழுவில் மத்திய அரசினுடைய நிதியமைச்சர் தலைவராக இருக்கிறார். அனைத்து மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களும் உறுப்பினர்களாக இருக்காங்க. அனைத்து மாநிலங்களுக்கும் 60% வாக்கு வலிமை, மத்திய அரசுக்கு 40% வாக்கு வலிமை. போய் முடிவு எடுக்கணும்னா 75% வாக்குகள் இருந்தால் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். எதற்காக இப்படி அமைத்தோம் என்றால், மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசுகள் ஒரு முடிவு எடுக்க முடியாது, மாநில அரசுகள் இல்லாமல் மத்திய அரசு மட்டும் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஆகவே இருவரும் ஒத்துப்போய் ஒரு மனதாக முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கு முறையை வச்சிருக்கிறோம். இது நியாயமான வாக்கு முறை. இப்ப மத்தியில நீங்களும் நானும் விரும்புகிற காங்கிரஸ் கட்சி அமைந்து மாநிலத்தில் இந்த பொம்மலாட்டு அரசு இருந்தா, மாநிலத்தில் இந்த கையாலாகாத அரசு இருந்தா, மாநிலத்தில் கான்ட்ராக்டை மட்டுமே எண்ணுகின்ற காலையிலிருந்து மாலை வரைக்கும் கான்ட்ராக்டை மட்டுமே எண்ணுகின்ற ஒரு மாநில அரசு இருந்தா எப்படி திட்டங்களை நிறைவேற்ற முடியும், எப்படி நியாய திட்டத்தை நிறைவேற்ற முடியும், எப்படி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் எண்ணிக்கையை ஒழுங்காக எடுக்க முடியும், எப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்த முடியும், எப்படி ஜிஎஸ்டி 2.1 அமலுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே இன்று மத்திய அரசு திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கே நமக்கு ஒரு மாநில அரசு வேண்டும். இந்த தேர்தலிலே எப்படி மாநில அரசை மாற்றுவது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். மத்தியிலே மாற்று அரசு அமைந்தால் மறுநாளே தமிழ்நாட்டிலேயும் மாற்று அரசு அமையும். மே மாதம் 23 வாக்குகள் எண்ணி முடித்த போது, கோவை நாடாளுமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணி முடித்து, சூலூர் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணி முடித்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மத்தியிலே ஆட்சி மாற்றம் என்றால் இவர்கள் 100 உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்களே, 100 உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் சரி, 101 வைத்திருந்தாலும் சரி, 102 வைத்திருந்தாலும் சரி, மத்தியிலே ஆட்சி மாற்றம் வந்தால் நிச்சயமாக மறுநாளே தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வந்தார். மத்தியிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றால் மறுநாளே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டும். ஆகவேதான் நாங்கள் உங்களை கேட்கிறோம், மத்திய அரசு அமைவதற்கு வாக்களித்தவர்கள் நமக்கு தேவையான, நமக்கு அணுக்கமான, நமக்கு நெருக்கமான, நமக்கு விருப்பமான மாநில அரசு அமைவதற்கும் வாக்களியுங்கள். அருமை நண்பர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய நடைமுறைகளை கொஞ்சம் பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் யாராவது இங்க தூரத்தில் இருந்து ஓரத்தில் இருந்து கேட்டால் அவர்களுக்கும் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கழகம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா வளர்த்த கட்சி அல்ல. எம்ஜிஆர் அவர்களோடு, செல்வி ஜெயலலிதா அவர்களோடு 2 அத்தியாயங்கள் முடிந்து விட்டன. இந்த இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எம்ஜிஆருக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அதை போல இன்றுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற ஒரு ஜோடி நடத்துகிற நகைச்சுவை நாடகம். மோடி போக வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த ஜோடியும் போக வேண்டும் என்று சொல்றாங்க. இது மோடிக்காக ஆடுகின்ற ஜோடி. மேலே இருந்து சூத்திரதாரி நூலை ஆட்டினா கீழே இருக்கிற பொம்மை எல்லாம் ஆடும் இல்ல, அந்த மாதிரி மோடி என்ற சூத்திரதாரி அந்த நூலை ஆற்றினால் இந்த ஜோடி ஆடுகிறது, அவ்வளவுதான். இதற்கென்று கொழியும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கைப்பாவை. பாரதிய ஜனதா ஆட்சி கட்சி நடத்துகிற பாவை கூத்து தான் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதே ஒழிய
இதை ஒரு அரசு என்று சொல்வதற்கே நான் வெட்கப்படுகிறேன். காரணங்கள் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வை எதிர்த்தார்கள். அனிதா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார். அனிதா கதை உங்களுக்கு தெரியும். அரியலூர்ல ஒரு சாதாரண தொழிலாளியுடைய மகள், சின்ன கிராமம். அந்த ஊர்ல அந்த பொண்ணு பிளஸ் டூ படிச்சுட்டு 1200 மார்க்குக்கு 1176 மார்க் வாங்குது. வாங்கிட்டு நீட் தேர்வையும் எழுதுது. நமக்கு தான் 1176 மார்க் இருக்கு, நீட் தேர்வையும் எழுதுது. முடிவு என்ன வரல. 1176 மார்க் வாங்கினோம்னா அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பழைய டியூப் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு ஸ்டெத்தோஸ்கோப் என்று அதை கற்பனை செய்து கொண்டு அந்த தெருவில் மேலையும் கழுவி அந்த பொண்ணு ஓடுது. நான் டாக்டர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆகி உங்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்ப்பேன், நீங்க வெளியூருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நானே இங்கே டாக்டராக இருந்து பார்ப்பேன்னு கழுத்தில் ஒரு ரப்பர் டியூபை போட்டுக்கிட்டு ஸ்டெத்தோஸ்கோப்புங்கிற அதை கற்பனை செய்து கொண்டு அந்த தெருவில் மேலையும் கிழியும் ஒடி பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள்னா நான் டாக்டராக போகிறேன், டாக்டராக போகிறேன்னு அந்த பொண்ணு சந்தோஷத்தில் ஆடிப்பாடுது. நீட் தேர்வு முடிவு வருது. 1176 மார்க் வாங்கிய ஒரு பெண் நீட் தேர்வில் தோல்வியடைகிறார். இது என்ன நியாயம்? அது எப்படி திடீர்னு அந்த பெண்ணுக்கு அறிவே இல்லாமல் போச்சா? காரணம், தேர்வு முறை தமிழகத்தின் பாடமுறைக்கும் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய பயிற்சி முறைக்கும் அந்த நீட் தேர்வுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆகவேதான் தமிழக மக்களுடைய உணர்வுகளை மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலே பல மாணவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நீட் தேர்வு ரத்து என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டோம். இதை தேர்தல் அறிக்கையிலே எழுதும் பொழுது நான் யோசிச்சு யோசித்தான் எழுதினேன். நீட் தேர்வு ரத்து என்று அறிவிக்கிறோமே, இதை செயல்படுத்த வேண்டுமே என்று நான் விரும்புகிறேன். செயல்படுத்தாமல் போனால் தமிழக மக்கள் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள், இந்திய மக்கள் நம்மை மன்னிக்கவே மாட்டார்கள். நீட் தேர்வு ரத்து என்று மிகப்பெரிய வாக்குறுதியை தருகிறோமே, இதை அமல் செய்ய வேண்டுமே என்று சொன்னேன். நான் கேட்கிறேன், நீட் தேர்வு ரத்து என்று மதுரை கூட்டத்தில், சேலி கூட்டத்தில் ராகுல் காந்தி அறிவிக்கிறார். அதே நாள் மத்தியிலிருந்து வந்த பியூஷ் கோல் என்ற அமைச்சர் தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துல பேசும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு தொடரும், தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டும் என்று அறிவிக்கிறார். கவனமாக, நாங்கள் மதுரையில் தேனியில் எங்கள் தலைவர் அறிவிக்கிறார், எங்கள் ஆட்சி வந்தால் நீட் தேர்வு ரத்து. கூட்டம் அங்கே பலத்த கைதட்டல், ஆரவாரமான வரவேற்பு. அதே நாளில் பியூஷ் கோயல் என்ற அமைச்சர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு அறிவிப்பு செய்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் தமிழ்நாடு மக்களை துச்சமாக நினைத்து ஒரு அறிவிப்பு செய்கிறார்.